கைஸ் நான் உங்கள் பின்னிங்க நோட் இல்லாமல் நடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா அதை வந்து எஃப்எஃப்பிலுக்கான ரிடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோடு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும் ஓகேங்களா. 300K மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம் ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் அண்ட் இதே மாதிரி ரிடீம் கோடெலாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300K மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 500K கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிடீம் கிடச்சிட்டு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம் ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு போய் அதில் போய் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்குவோம் ஓகேங்களா. ரிடீம் கோடு போடுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ரிவார்ட்ஸில் போய் உங்கள் அக்கௌண்ட் என்னதோ அதை லாகின் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேபிட்டல் லெட்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோட் அப்படின்னா போட்டலாம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மூணு ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கணும்னா அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசன்ட் டேப் பார்ப்போம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து இருக்கும் அது நிறைய ஃபோன்ஸில் வந்து இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து எஃப்எஃப் வாட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து போய்க்கோங்க ஓகேங்களா. ஒரே நேரத்தில் அவங்க ரெடிம் கோடு சொன்ன உடனே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டைம் அவுட் ஆகுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்காது ஓகேங்களா. சரி ஐஸ் ரெடிம் கோடு வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் எல்லோரும் எடுத்துக்கோங்க. இன்னும் நல்ல வழியில் சந்திக்கலாம். பை ஐஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.